ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஒரு விஷயத்தை நம்மளால கற்பனை செய்ய முடியும்னா நம்மளால அதை சாதிக்கவும் முடியும். அந்த நம்பிக்கையோட வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஈர்ப்பு விதி மிகப்பெரிய சக்திங்க. இந்த பிரபஞ்ச சக்திய முழுமையா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா இந்த பிரபஞ்ச சக்திய பயன்படுத்துறது மூலமா நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் நம்மளால அடைய முடியும். நம்ம விரும்புறத வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்களை வெறும் 21 நாட்கள்ல அடையக்கூடிய ஒரு முறையை பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 21 நாட்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்களேன், உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய அளவு மாற்றங்களே ஏற்படும். நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயத்த உங்களால அடைய முடியும். பிரபஞ்ச சக்தின்னு சொல்லக்கூடிய இந்த ஈர்ப்பு விதியில நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கொடுக்கும். நம்ம பார்க்கக்கூடிய பார்வையின் பொறுத்து. நீங்க ஒரு விஷயத்த பாசிட்டிவா அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட ரிசல்ட்டும் பாசிட்டிவா கிடைக்கும். ஒரு விஷயத்தை நீங்க நெகட்டிவா அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நெகட்டிவான ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். நான் ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறேங்க, என் மனம் முழுக்க பாசிட்டிவான எண்ணாலைகளோட இருக்கு, நான் முழுசா நம்புறேன், அப்ப எனக்கு அது கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய முயற்சி. நான் முயற்சியே பண்ண மாட்டேங்க, நான் சும்மா அமைதியாக எங்கள் வீட்டிலே உட்காந்துருவேன், ஆனால் நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறேன், எனக்கு அது கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. நம்மளுடைய முயற்சி இல்லாமல் நம்மளால் எதையுமே அடைய முடியாது. நிறைய பேர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுங்களா, எனக்கு நான் பண்ணக்கூடிய விஷயங்கள்னால எனக்கு பிரச்சனை வந்துருங்க, அந்த பயத்தில் தான் நான் பண்ணாமல் இருக்கேன். இப்போ என் கூட ஒருத்தவங்க பேசுறது இல்லை, என் கூட அவங்க பேசாமல் இருக்கிறப்ப நான் அவங்ககிட்ட போய் பேசினா அது பெரிய பிரச்சனை உண்டாக்கிரும், அதனால நான் பேசாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சேஃப் ஜோனுக்குள்ளாரே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்போ நீங்கள் உங்களோட சேஃப் ஜோனை விட்டு வெளியே வரீங்களோ அப்போ மட்டும்தான் நீங்கள் ஆசைப்பட்டதை அடையவே முடியும். நீங்கள் ஆசைப்பட்டதை அடையணும் அப்படின்னா முதல்ல உங்கள் சேஃப் ஜோனை விட்டு வெளியே வாங்க, முயற்சி எடுங்க. முயற்சி எடுக்கிறப்ப தோல்விகள் வரும், அந்த தோல்விகள்லேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கோங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தோல்வின்னு வரும்போது அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நன்மை நடந்திருக்கும். அது என்னன்னு நீங்கள் பார்க்க கற்றுக்கிட்டிங்கனாவே இந்த ஈர்ப்பிரியோட சக்தி எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நடக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே ஒரு நன்மை இருக்குது, அது என்னன்னு பார்க்கக்கூடிய பார்வையில் தான் வித்தியாசம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது நடந்தாலுமே அதில் என்ன நல்ல விஷயம் இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயங்களை வெறும் 21 நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த விஷயத்தை நீங்கள் 21 நாட்கள் செய்கிறீங்களோ அது உங்களுடைய பழக்கமாகவே மாறிடும். உங்களுடைய பழக்கம் தான் உங்களுடைய வாழ்க்கையாக மாற்றும். அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில தேவையான அனைத்தையுமே அடைய முடியும். முதல்ல உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறதுல ஒரு தெளிவான குறிக்கோள் முடிவு எடுங்க. உங்களோட ஆசை தேவை விருப்பம் எது வேணாலும் இருக்கலாம், உங்களோட தேவை எதுவாக இருந்தாலும் அதில் முழுமையான நம்பிக்கையோட அதில் சரியான ஒரு கவனத்தோட முடிவெடுங்க. இதுதான் எனக்கு தேவை, இதுதான் என் கோல், எனக்கு இது கிடைச்சா போதும் அப்படின்னு உங்கள் தேவையில் ஒரு தெளிவான முடிவு எடுங்க. அப்படி உங்களோட தேவையில் தெளிவாயிட்டாவே நீங்கள் 50% அதை அடையிறதுக்கு தயாராகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஆல்ரெடி 50% உங்கள் தேவையில் நீங்கள் அடைய தயாராகிட்டீங்கன்னா அடுத்த 50% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய முயற்சிகளும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு விஷயம் கிடைத்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தை முழுமையா விட்டுட்டு இந்த செகண்ட் உங்களுக்கு என்ன பண்ணா சந்தோஷம் கிடைக்குமோ அதை பண்ண ஆரம்பிங்க. எப்ப நீங்க உங்களோட வாழ்க்கை ஒவ்வொரு நொடியுமே சந்தோஷமா மாற்ற ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப நீங்க சந்தோஷமான பாசிட்டிவான விஷயங்களை ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. சோ உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த கணத்துல நீங்க சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் முடியும். அதனால இப்ப இந்த செகண்ட் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க என்ன பண்ணா இந்த செகண்ட் நீங்க சந்தோஷமா இருப்பீங்களோ அதை பண்ண ஆரம்பிங்க. அதுதான் உங்களுக்கான முதல் பயிற்சி. இதை பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னாவே நீங்க உங்களோட வெற்றியை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சுட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க எப்ப எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களோ அந்த நேரம் உங்களை நீங்க உள்நோக்கி பார்க்க ஆரம்பிங்க. அதாவது நீங்க நன்றியோட இருங்க, நன்றிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்காக அதற்கும் சேர்த்து நன்றி சொல்லுங்க. இப்ப நீங்க ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்றீங்க அப்படின்னா ஆல்ரெடி இது உங்ககிட்ட இருந்தாதான் நீங்க சொல்லுங்க. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா நான் சொன்னா அதுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. இதுவே நீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட் செக் பண்றீங்க, அதுல 1 கோடி ரூபாய் இருக்குன்னா அந்த டைம்ல உங்க ஆள் மனதுல இருந்து ஒரு நன்றி வருதுங்களா? ரொம்ப தேங்க்ஸ், பணம் வந்துருச்சு அப்படின்னு
சொல்லுங்களா, அதுதான். அது போல உங்களுக்கு என்ன தேவையோ அதற்கும் நன்றி சொல்லுங்க. எப்ப நீங்க ஒரு விஷயத்துக்கு நன்றி அப்படிங்கிற அந்த நன்றிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்களோ அப்ப அது உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு உங்க ஆள் மனம் நம்ப ஆரம்பிக்கும். ஜஸ்ட் எல்லாத்துக்குமே நன்றியோட இருந்து பாருங்க, உங்களை சுத்தி எல்லாமே அழகான விஷயங்களா மாற ஆரம்பிக்கும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்க. இப்ப இந்த வீடியோ பாக்குறீங்களா, இந்த வீடியோக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வீடியோ பாக்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய டிவியோ மொபைலோ கம்ப்யூட்டரோ எது உங்களுக்கு உதவியா இருக்குதோ அந்த பொருளுக்கு நன்றி சொல்லுங்க. அதே மாதிரி இல்லாம எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த இல்லாம இருக்கிறவங்களுக்கு மத்தியில உங்ககிட்ட இருக்குன்னு நினை சந்தோஷப்படுங்க, அதுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களை சுத்தி பாசமுள்ள நண்பர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்த நேரம் சாப்பாடே இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அப்படிப்பட்ட உலகத்துல உங்களுக்கு தேவைக்கேற்ப உணவுகள் கிடைக்குது இல்லையா, அதுக்கு நன்றி சொல்லுங்க. இது மாதிரி உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே முதல்ல நன்றி சொல்லி பழகுங்க. இதை சும்மா ஒரு பயிற்சி மாதிரி பண்ணி பாருங்களேன். டெய்லி நைட்டு ஒரு ஒரு மணி நேரம் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நடந்த அனைத்து விஷயங்களுக்குமே அமைதியாக நன்றி சொல்லுங்க. எனக்கு நீங்க எங்க மேனேஜர் திட்டினாரு, பரவாயில்ல நன்றி, நான் என்னை மாத்திக்கிறதுக்கு இது எனக்கு ஒரு நல்ல படிப்பணியா இருக்குது. இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல என்ன திட்டினாங்க, பரவாயில்ல இதை மாத்திரக்கு எனக்கு நன்றியா இருக்குது. இன்னைக்கு நாங்கள் வெளியே போனோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், அதுக்கு நன்றி அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உங்களுக்கு நடந்த கெட்டது அல்லது நல்லது எல்லாத்துக்குமே முதல்ல நன்றி சொல்லி பாருங்க. அந்த கெட்டதில் இருக்கக்கூடிய நல்லதும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இது போல தினமும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்க. இதுதான் உங்களுடைய முதல் நிலை பயிற்சி. ரெண்டாவது உங்களுடைய கோல், உங்களோட ஆசைப்படக்கூடிய விஷயம் நீங்க எதுவாக நினைக்கிறீங்களோ எது வேணாலும் இருக்கலாம், அதுக்காக ஒரு மணி நேரம் டெய்லியும் செலவு பண்ணுங்க. டெய்லியும் ஒரே நேரத்தில் ஒரு மணி நேரம் அந்த கோலை பத்தி மட்டும் திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு இப்போ 1 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னா கண்களை மூடுங்க, காட்சிப்படுத்த ஆரம்பிங்க, கற்பனை பண்ண ஆரம்பிங்க. உங்ககிட்ட அந்த 1 கோடி ரூபாய் இருக்கு அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட கற்பனை பண்ண ஆரம்பிங்க. எங்கிட்ட அந்த 1 கோடி ரூபாய் இருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு அந்த 1 கோடி ரூபாயோட மனதை ஒருநிலைப்படுத்தி அதுலேயே சந்தோஷமா இருங்க. இது போல உங்களுக்கு என்னென்னலாம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி உணர்வோட இருங்க. இந்த நன்றிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். காலையில எழுந்த உடனே கண்களை திறந்த உடனே நன்றிங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க. இந்த நாள் எனக்கு ரொம்ப அற்புதமான நாளா அமைந்திருக்கு, நன்றி அப்படின்னுங்க. காலையில எழுந்திரிச்சு நீங்க சாப்பிடக்கூடிய முதல் வாய்க்கு முதல்ல நன்றி சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிங்க. நீங்க எந்த ஒரு காரியம் பண்றதா இருந்தாலுமே முதல்ல நன்றிங்கிற ஒரு வார்த்தையை ஆரம்பிச்சு சொல்லி பாருங்களேன். ஒரு 21 நாட்கள் இந்த நன்றிங்கிறத மட்டும் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க. ஈர்ப்பிதியோட சக்தி உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் நீங்க திரும்பி பாக்குறப்ப உங்களை சுத்தி பாசிட்டிவான மக்கள்களா இருப்பாங்க, உங்களை சுத்தி உங்க மேல அன்பு செலுத்தக்கூடிய நபர்களா இருப்பாங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களா உங்களை சுத்தி இருப்பாங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களா உங்களை சுத்தி இருக்கும். நீங்க உங்களோட கோல் உங்களோட குறிக்கோள் எதை எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்க ஈர்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களுக்கு என்னென்ன தேவை நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்க ஈர்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க நன்றின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையினால. இனிமேல் நீங்க எல்லாத்துக்குமே நன்றி சொல்லி பாருங்க. ஹோட்டலுக்கு போறீங்க, வெயிட்டர் சாப்பாடு கொடுக்குறாரு, சாப்பாடு வந்த உடனே நன்றின்னு சிரிச்ச முகத்தோட அவருக்கு சொல்லுங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லி ஆரம்பிச்சு பாருங்க. 21 நாட்களுக்குள்ளார உங்க வாழ்க்கையே மாற ஆரம்பிக்கும். இந்த பிரபஞ்ச சக்தி நன்றின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கைய மிகப்பெரிய அளவு மாற்றும் அப்படிங்கிறத நீங்க உணர்வீங்க. நீங்க ஆசைப்படக்கூடியது விரும்புறது எல்லாத்தையுமே வெறும் 21 நாட்கள்ல உங்களுக்கு மாற்றி உங்களுக்கு கொடுக்கும். தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் இந்த நன்றி உணர்வோட இருந்து பாருங்க, உங்க வாழ்க்கையே மிகப்பெரிய அளவு மாற்றங்கள் கொடுக்கும். நன்றி நண்பர்களே.